ஒரே ஓவர்ல ரெண்டு கையிலையும் பவுலிங் போடுறாரு, இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான். நேத்து மேட்ச்ல கமினு மெண்டிஸோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேத்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்ச்ல இந்தியா வந்து சூப்பரா வந்து வின் பண்ணிட்டாங்க. நேத்து மேட்ச்ல ஸ்ரீலங்கா பவுலரான கமிண்டு மண்டிஸ் கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்துருந்துச்சுங்க. நம்மளோட சூரியகுமார் யாதவும் ரிஷப் பண்ணிட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ எப்படியாவது விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா பல்வேறு முயற்சிகளை வந்து பண்ணாங்க. அந்த சமயத்தில் 10th ஓவர் பவுலிங் போட கமிண்டு மண்டிஸ் வந்தார். வந்த மனுஷன் என்ன வந்து பண்ணார்னா, சூரியகுமார் யாதவுக்கு பவுலிங் போடும்போது அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றனால அவருக்கு லெஃப்ட் ஹேண்டில் பவுலிங் போட்டாருங்க. இதே ரிஷப் பண்ட் வந்து விளையாடும் போது அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னால அவருக்கு பவுலிங் போடும்போது அப்படியே கையை மாற்றி ரைட் ஹேண்டில் வந்து பவுலிங் போட்டாருங்க. இதை வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்துருந்துச்சு. எப்படிப்பா ஒரே ஓவரில் ரெண்டு கையை மாற்றி பவுலிங் போட முடியும், இது ஒரு மிகப்பெரிய திறமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் நேற்று வந்து நம்ம ஆச்சரியப்பட்டோம். இப்போ இது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்குங்க. அவர் கையை மாற்றி மாற்றி பவுலிங் போட்டது தான் இப்போ எல்லா இடத்துலையுமே வைரலாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இது கமிண்டு மெண்டிஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய திறமைங்க. ஒரே ஓவரில் இந்த மாதிரி ரெண்டு கையையும் மாற்றி பவுலிங் போடும்போது ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ண முடியும். ஏன்னா கமிண்டு மெண்டிஸ் வந்து ஆரம்பிக்கும் போது சூரியகுமார் யாதவ் வந்து ஃபஸ்ட்டு 4 அடித்து வெலாஸ் தள்ளினாரு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடிக்கவே முடியல, அப்படியே வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா பால்லையும் வந்து சிங்கிள் தான் வந்து கொடுத்தாரு. அதனால கமிண்டு மெண்டிஸ் வந்து அவரோட திறமையை இன்னும் நல்லா வளர்த்துட்டு இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் இதே ஸ்டைலில் பவுலிங் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கமிண்டு மெண்டிஸ்னால பல சாதனைகளை வந்து படைக்க முடியும். இப்போ கமிண்டு மெண்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பவுலிங் போட்டிருக்காரா, இதுக்கு முன்னாடி யாருமே ரெண்டு கையில் பவுலிங் போட்டது இல்லையா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதே மாதிரி பவுலிங் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் பவுலர்ஸாக இருக்கட்டும், பாகிஸ்தான் பவுலர்ஸாக இருக்கட்டும், இங்கிலாந்து பவுலர்ஸ்லேருந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இதே ஒரு திறமை வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் கமிண்டு மெண்டிஸ் தாங்க இந்த மாதிரி வந்து பவுலிங் வந்து போட்டிருக்காரு. இதை வந்து பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்துருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், இப்படி ஒரு ஓவர்லேயே வந்து ரெண்டு கையை மாற்றி மாற்றி பவுலிங் போடுறாரு, இது வந்து லீகல் தானா இல்லை இல்லீகலா அப்படின்னு வந்து யோசிக்கலாம். இப்போ வந்து ஒரே ஓவரில் ரெண்டு கையை மாற்றி மாற்றி பவுலிங் போட்டுக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்துருக்குங்க. பவுலராக இஷ்டத்துக்கு வந்து கையை மாற்றி மாற்றி பவுலிங் போடக்கூடாது. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி அம்பையர்கிட்ட வந்து இன்டிமேட் வந்து பண்ணணும், நான் இவருக்கு வந்து இந்த மாதிரி பவுலிங் போட போகிறேன், அடுத்து இந்த பேட்ஸ்மேன் வந்தார்னா இந்த மாதிரி பவுலிங் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பால் முடிஞ்ச உடனே அம்பையருக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். அந்த மாதிரி இன்டிமேட் பண்ணிட்டா ஒரு ஓவரில் ரெண்டு ஹேண்டை யூஸ் பண்ணி வந்து பவுலிங் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி இன்டிமேட் பண்ணாமல் பவுலராக இஷ்டத்துக்கு வந்து போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக வந்து மாறும். இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் கமிண்டு மெண்டிஸ் வந்து என்ன மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமிண்டு மெண்டிஸோட இந்த ஒரு திறமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.